அதாவது நம்ம வாழ்க்கையில சில தடங்கள் ஏற்படும், தடங்கள் ஏற்படும் பொழுது சுதாரிச்சு ஒதுங்கிடணும். அதாவது நம்ம என்ன செய்யறோம்னா, முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இமாம்கள் இப்படி ஒரு விளக்கம் தரலை. முதல் கோணம் முற்றிலும் கோணம் எல்லாமே என்ன செஞ்சுட்டு போயிடும். உதாரணத்துக்கு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோம், ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டோம், ஒரு தடவை நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், நம்ம படிப்பை வேணாம் போயிடுவோமா, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவோமா இல்லையா? தடங்கள் என்பது எதுன்னா, இமாமுகளை விளக்கம் தர்றாங்க, திரும்ப திரும்ப தடங்கலாம். நம்ம முயற்சி பண்ணுவோம், நம்ம ஆசைப்படுவோம், அதை திரும்ப திரும்ப நம்ம செய்யறதுக்கு முயற்சி செய்வோம், ஆனால் அது தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் தடங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். இப்படி தடங்கள் வந்துக்கிட்டே இருந்தா அதுக்கு பிறகு அல்லாஹுத்தால ஒரு ஹைரை நமக்கு நாடி இருக்கா அப்படின்னு அர்த்தம். தடங்கள் வந்துட்டு நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் தடங்கள் வந்து அதை விட்டு அப்படியே நம்ம என்ன செஞ்சிடணும், டோட்டலாக ஒதுங்கிடணும். ஏன்னா திரும்ப 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 தடங்கள் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா, மூணு தடங்கள் சொல்றாங்க இமாம்கள், மூணு தடவைக்கு மேல தடங்கள் வந்துகிட்டே இருக்கு ஒரு காரியத்துலன்னா, அதுக்கு மேலையும் நீங்கள் அந்த காரியத்தில் ஈடுபட்டால் முசீபத்துகள் வரும், அதனால் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் என்று சொல்றாங்க. அப்ப தடங்கள் அதிகமாக வரும்போது அந்த காரியத்தை விட்டு விலகிடணும். விலகிட்டுன்னு வைங்களேன், அதுக்கு அடுத்து ஒரு நல்ல ஒரு சிறந்த வாழ்க்கையை அல்லாஹுத்தான் நமக்கு கொடுப்பான். ஏன்னா நமக்கு எப்போ எது வேணும், எது ஹைரு, எது சிறந்ததுன்றது நமக்கு தெரியாது. நமக்கு பார்க்கும் போது இது சரியா இருக்கும், இது கரெக்டா இருக்கும் தோணலாம், ஆனா அல்லாஹுக்கு தான் தெரியும் நமக்கு எது சரி எது தப்பு, எதை எப்ப கொடுக்கணும்னு. அதனால தடங்கள் வரும்பொழுது அதை விட்டு ஒதுங்கிடும். எல்லா சூழ்நிலையிலும் தாய் தந்தையை தான் நம்ம முன்னுரிமைப்படுத்தணும். தாய் தந்தையினுடைய ஆலோசனை, அவங்களுடைய அனுமதி தான் நமக்கு பரக்கத்து. அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு பரக்கத்து, உங்களுக்கு அருள், உங்களுடைய செல்வத்தினுடைய பரக்கத்து எல்லாமே எதில் இருக்குன்னா, இல்லா லுஆஃபாயிக்கும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதான தாய் தந்தைகளை கொண்டு தான் உங்களுக்கு பரக்கத்து. நம்முடைய உழைப்பு, நம்முடைய அறிவு, நம்முடைய பிஸ்னஸ்ஸு, நம்முடைய விவசாயம், இதெல்லாம் தாண்டி இல்லா லுஆஃபாயிக்கும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதான தாய் தந்தைகளை கொண்டு தான் உங்களுக்கு பரக்கத்து என்று அல்லாஹ் சொல்கிறான். தாய் தந்தைகளுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, அல் ஜன்னத்து தஹ்தாஹா தான் உல்மஹாத், தாயினுடைய காலடியில் தான் சொர்க்கம் என்று சொன்னாங்களே. அப்போ தாயை எவ்வளோ நம்ம உயர்வில் வைக்கணும், தந்தை எவ்வளோ உயர்வு வைக்கணும், தந்தை தாயினுடைய ஆலோசனை அவங்களுடைய அனுமதியோடு நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னு வைங்களேன், நிச்சயமாக அல்லாஹ் பரக்கத்துகளையும் அபிவிருத்தியும் கொடுப்பான், நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம். இன்றைக்கி நம்மளை நிறைய பேர் தந்தை வயசாகிடுச்சு, தாய் வயசாக ஒரு ஆலோசனை கூட கேட்க மாட்டோம், இவருக்கு என்ன தெரிய போகுது, நம்ம அசால்ட்டாக விட்டுறோம். எவ்வளோ வயசானவங்களாக இருந்தாலும், எவ்வளோ முடியாதவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அவங்க காதில் போய் சொல்லவாது செய்யணும், இதே மாதிரி இப்படி செய்ய போகிறேன், இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லவாது செய்யணும். சொன்னால் அவங்க துவா செய்வாங்க. அந்த சொன்னதனுடைய வரக்கத்துக்காக வேண்டியாவது நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள், முடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றியை கொடுப்போம், வரக்கத்து கொடுப்போம். சூரத்துல் பக்ரா, இதுதான் குர்ஆன்லேயே பெரிய அத்தியாயம், பெரிய சூரான்னா சூரத்துல் பக்ரா. பக்ரா அப்படின்னா என்னண்டா, மாட்டை பற்றி உண்டான செய்தி. ஏன் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரா, அந்த பக்ரால இருக்கக்கூடிய வரலாற்று பின்னணி என்ன, ஏன் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரான்னு பேர் வச்சான் அப்படின்றத அல்லாஹு தஆலா அந்த சூரத்துல் பக்ரால ஒரு நீண்ட வரலாறாக அல்லாஹு தஆலா பேசுறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல ஒரு பணக்கார ஒரு மனிதர், கோடீஸ்வரர், அல்லாஹு தஆலா நிறைய செல்வங்களை அவர் கொடுத்துருந்தான், நல்ல வசதி வாய்ப்பு, நல்ல செல்வங்கள் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு குறை, அவருக்கு வாரிசு இல்லை. எவ்வளோதான் நம்ம சம்பாதிச்சாலும் அதை கட்டி ஆள்றதுக்கு வாரிசு வேணும். ஆனால் அவர் கல்யாணம் முடிக்கலை, திருமணம் பண்ணலை, அவருக்கு குழந்தை குட்டியும் இல்லை. இது ஒரு மைனஸ் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் அவங்களுடைய சச்சா மக்கள், அதாவது சச்சானா அவருடைய தம்பி, தம்பியினுடைய மகன், மகன்கள் ஒரு மூணு பேர் இருப்பாங்க, அந்த மூணு பேருக்குந்தான் இவருடைய சொத்து முழுக்க போய் சேரும். ஏன்னா இவருக்கு வாரிசு இல்லை, அப்போ அவருடைய தம்பி மக்களுக்கு தான், மகனுக்கு தான் எல்லாமே போய் சேரும். இப்போ இவங்க தம்பி மகன்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, இவருக்கும் வயசாகுது ஆனால் மூத்து வரமாட்டுது, நல்ல தடகார்த்தமாக தான் இருக்கார், கோடீஸ்வரர் இருக்கார், அவங்க தம்பி மகன்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க, இது மாதிரி இவர் மௌத்தாயிடணும், இவர் மௌத்தானதுக்கு பிறகு இந்த சொத்து நம்மள்கிட்ட வந்துடும், நம்மள்கிட்ட வாலிபம் இருக்கிறதோட நம்ம நல்லா கட்டி ஆளலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த மனிதருடைய தம்பி மகன்களுக்கு வருது. இவரும் மூத்தார மாதிரி தெரியலை, நல்ல வயசான ஆளாக இருந்தாலும் நல்ல தடகார்த்தமாக இருந்தார் இவர். இப்போ என்ன பண்ணாங்க, இவர் இந்த தம்பி மகன்களில் ஒரு பையன் என்ன பண்ணால், இவர் போகிற மாதிரி தெரியலன்னு ஒரு நாள் இந்த கோடீஸ்வரரை
கொன்று போட்டான், கொலை செஞ்சிட்டான். கொலை செஞ்சு அந்த பொணத்தை எங்கே தூக்கி போட்டான்னா, நடு தெரு இருக்கு பார்த்தீங்களா, உச்சந்தின்னு சொல்லுவாங்க, தெருவில் தூக்கி வீசிட்டான். ஊரினுடைய அந்த ஏரியாவினுடைய தெருவில் மத்தியில் தூக்கி பணத்தை தூக்கி போட்டான். மறுநாள் காலையில் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, கோடீஸ்வரர், ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் பணமாக செத்து கிடக்கிறாரு. எல்லாரும் கூன்னு ஒன்று கூடிட்டாங்க, ஒன்று கூடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி சுமத்த ஆரம்பித்தாங்க. நீ தான் கொண்டிருப்ப, நீ தான் கொண்டிருப்ப, இவரை நீ தான் கொலை சொன்ன, மாற்றி மாற்றி பழி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த விவகாரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போகுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இப்படிமா இதே மாதிரி ஒருத்தரை சாகடிச்சிட்டாங்க அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போகுது. இதை கொண்டு போனது யாருன்னா, யார் கொலை செஞ்சானோ அவன் தான் கொண்டு போகிறான். யார் கொன்னானோ அவன் தான் ஒரு டீம், ஒரு பெரிய குழுவை திரட்டிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போகிறான். இதே மாதிரி மூசா நபியே இதே மாதிரி எங்களுடைய சச்சாவை என்ன செஞ்சிட்டாங்க, கொன்னுட்டாங்க. யார் கொன்னான்னு தெரியலை, அதை எப்படி கண்டுபிடிக்கணும், விசாரணை நடத்துங்கன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட போய் சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் விசாரித்து பார்க்குறாங்க, யார் கொன்னானே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா கொன்னவன் தானே கேஸ் கொடுத்துருக்கான், வந்து யார் கொலை பண்ணானோ அவன் தான் வந்து அப்பீல் பண்ணியிருக்கான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்கான், யார் கொலை பண்ணான்னு கண்டுபிடிங்கன்னு. இப்போ எப்படி கண்டுபிடிக்க முடியும், கொன்னவன் தான் வந்து சொல்லியிருக்கான். இவங்களும் விசாரித்து பார்க்குறான் மூசா அலைஹிஸ்ஸலாம், யார் கொன்னானே தெரில, யார் கொலை செஞ்சான்னு தெரியலை. இப்போது பனி இஸ்ரவேலர்கள், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்துக்கு பனி இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க, மூசா நபி உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா உங்களுடைய இறைவன்கிட்ட கேளுங்க, அல்லாஹிட்ட கேளுங்க, அவன் சொல்லுவான், இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுவான்னு மூசா அலைஹிஸ்ஸலாமங்கள அல்லாஹிட்ட பேச சொல்கிறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, யார் கொன்னான்னு தெரியலை, யாராக இருக்கும் அப்படின்றத அல்லாஹிட்ட கேட்டாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா வஹி அறிவிக்கிறான். அல்லாஹ் சொன்னால், ஒரு பசுமாடை வாங்க சொல்லுங்கள். ஒரு பசுமாடை வாங்கி அந்த பசுமாடை அறுத்து அந்த கொலை செய்யப்பட்ட கபர் இருக்கும் பார்த்தீங்களா, அடக்கம் பண்ணிட்டாங்க. கொலை செய்யப்பட்டவருடைய கபரில் அந்த பசுமாட்டினுடைய காலையோ அல்லது கையையோ ஏதாவது ஒரு உறுப்பை ஓங்கி அந்த கபரில் அடிங்க, அடித்த உடனே யார் கொலை செஞ்சா அப்படின்னு தெரிய வந்துடும் அப்படின்னு அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வகி அறிவிக்கிறான். அதாவது ஒரு மாடு வாங்கணும், அந்த மாடை அறுக்கணும், அறுத்த அதுலேருந்து ஏதாவது ஒரு காலோ கையோ எதையாவது ஒரு பார்ட்ஸ் ஒரு துண்டை எடுத்து கபரில் அடிக்க சொல்கிறாங்க. கபூரில் அடித்தா யார் கொலை செஞ்சான்றது தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வகி அறிவித்தான். இப்போ இவங்களாம் பனி இஸ்ரவேலெல்லாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம், நாங்கள் ஒரு சீரியஸாக ஒரு கேஸை எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நீங்கள் என்னென்னா பசுமாடை கொலை பண்ண சொல்கிறீங்க, கேளிக்கின்றலாம் தெரியுதா எங்களை பார்த்து அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பனி இஸ்ரவேலெல்லாம் சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எப்போ இது அல்லாஹனுடைய வாக்கு, இது பொய்யாகாது, நீங்கள் போய் ஒரு பசுமாடை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பனி இஸ்ரவேலிட்ட சொல்கிறாங்க. இப்போ பனி இஸ்ரவேலில் பொறுத்த வரைக்கும் அதிகமாக கேள்வி கேட்பாங்க, ஒரே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க தொணன்னு. அப்போ பனி இஸ்ரவேலர்கள் கேட்டாங்க, சரி நாங்கள் மாடை என்ன செய்கிறோம், ஒரு மாடை வாங்கிட்டு வரோம், அந்த மாடு எப்படி இருக்கும். அவங்க சொன்னாங்க, காலு தோலனா ரப்பக்க இப்பங்கியந்தனா, அந்த மாடு எப்படி இருக்குன்றதை உங்கள் அல்லாஹிட்ட கேட்டு சொல்லுங்கள், உங்கள் இறைவன்கிட்ட கேளுங்க அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பனி இஸ்ரவேலர்கள்லாம் சொல்கிறாங்க. அது மாகி அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹு தஆலா இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, இதே மாதிரி அந்த மாடு எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட மாடை வாங்குறது அப்படின்னு பனி இஸ்ரவேலில் கேட்குறாங்கன்னு அல்லாஹு இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கும்போது அல்லாஹ் சொன்னான், காலஹு இன்னஹு யகூலு இன்னமா பக்கரத்தும், அது ஒரு மாடு, அந்த மாடு எப்படி இருக்கணும்னா லா ஃபாரிலுன், கிழட்டு மாடாக இருக்கக்கூடாது, வயசான கிழட்டு மாடாக இருக்கக்கூடாது, ஒலா பிக்குருன், கண்ணு குட்டியாகவும் இருக்கக்கூடாது, கிழட்டு மாடாமல் இருக்கக்கூடாது, சின்ன கண்ணு குட்டியாகவும் இருக்கக்கூடாது, அவானன் பையன தாளிக்க நடுத்தரமான ஒரு மாடாக இருக்கணும், கிழடும் இருக்கக்கூடாது, ரொம்ப கண்ணு குட்டியாக இருக்கக்கூடாது, நடுத்தர வயதுடைய ஒரு மாடை நீங்கள் வாங்கிட்டு வந்து கொலை செய்யணும், கொலை செஞ்சு அந்த கபரில் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லிட்டான். இவங்களும் போய் தேடிட்டு வந்து திரும்ப வந்து கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, காலுது வலைனா ரப்பக்க யுபங் இல்லைனா மா லவுனுஹா, மூசா நபி உங்களுடைய அல்லாஹிட்ட இறைவனிடத்தில் நீங்கள் கேளுங்க, அந்த மாடு என்ன கலரில் இருக்கணும், மாடு அதாவது வயசான மாடு இல்லாமல் கண்ணுக்குட்டி இல்லாமல் நடுத்தர மாடுன்னு சொல்லிட்டீங்க, என்ன கலர் மாடு, என்ன நிறத்தில் நாங்கள் எடுக்கிறது அந்த மாடை வாங்கிறது அப்படின்னு
பனி இஸ்ரவேல் கேட்டாங்க. அப்போது அல்லாஹு தாலா இடத்துல மூசா அலி இஸ்லாம் அவங்க பேசிட்டு மூசா அலி இஸ்லாம் அந்த கூட்டத்தை வந்து சொன்னாங்க, காலு இன்னஹோ யகூலு இன்னமா பக்கரத்துன், அது ஒரு மாடு, அந்த மாடு என்ன கலர் இருக்கும், சஃப்ரா மஞ்சள் நிறத்தில் இருக்கணும். அந்த மஞ்சள் நிறம் எப்படி இருக்குமா, அதாவது பார்க்குறவங்களுக்கெல்லாம் அந்த மாடை பார்த்தாலே அப்படி பளிச்சுன்னு தெரியணும், அந்த அளவுக்கு மஞ்சள் கலரில் இருக்கணும், மஞ்சள் கலரில் இருக்கணும். அந்த மஞ்சள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, எல்லாரும் பார்க்கும்போது ஆ இவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறவங்களை கவர்ந்து இழுக்கிற மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கணும் அப்படின்னு அல்லாஹு தஆலா மூசா அலி இஸ்லாம் அவங்களுக்கு இந்த வகையை கொடுக்குறான். மூசா அலி இஸ்லாம் சொல்லிட்டாங்க இது மாதிரி மஞ்சள் கலரில் மாடு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் போய் மஞ்சள் கலர் மாடெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, அப்படியே தேடுறாங்க. தேட்டு திரும்ப வந்து கேட்குறாங்க, காலத்துக்களை நான் ரப்பக்கையும் பங்கில்லைண்ணா மாகிய, இது மாதிரி அந்த மாடு எப்படி இருக்கணும் அப்படின்றத எங்களுக்கு சொல்லித்தாங்க. இன்ன பக்கரத தசாபக அலையினா, சில மாடுகள் எங்களுக்கு குழப்பமாக இருக்குது, இப்படி ஒரு மாடு இருக்குது அப்படி ஒரு மாடு இருக்குது, நாங்கள் எந்த மாடை எடுக்கிறது, இன்னும் எங்களுக்கு தெளிவு வேணும். நீங்கள் மஞ்சள் கலர்னு சொன்னீங்க, பெரிய மாடாகவும் இருக்கக்கூடாது, கண்ணுக்குட்டியாகவும் இருக்கக்கூடாது, நடுத்தர மாடுன்னு சொன்னீங்க, இன்னும் எங்களுக்கு ஒரு தெளிவு வேணும், அல்லாஹ் இடத்துல கேளுங்க. அதாவது திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறாங்க. மறுபடியும் அல்லாஹு தஆலா சொன்னா, காலா இன்னஹு யகூலு இன்னமா பக்கரத்துன், அந்த மாடு எப்படி இருக்கணும்னா, லா தலூடன் துசீரு, அதாவது விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்தாத மாடாக இருக்கணும். அடுத்த ஷரத்து, அடுத்த நிபந்தனை, விவசாய நிலங்களுக்கு அதை பயன்படுத்தி இருக்கக்கூடாது. லா துசீருல் லா துசீருல் ஆறுல, விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஒலா தஸ்கில் ஹரச, அதே மாதிரி விளைச்சல் நிலங்களுக்கு நீர் பாய்ச்சக்கூடிய மாடாகவும் அது இருக்கக்கூடாது. அந்த விவசாய நிலங்கள் பக்கமே அது போயிருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட மாடாக இருக்கணும், முசல்லமத்தும் குறையே இருக்கக்கூடாது அந்த மாடத்தை. லா சியத ஃபீஹா, அந்த மாடுடைய உடலில் எந்த ஒரு காயம் இருக்கக்கூடாது, எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது, உடலில் தழும்பு எந்த ஒரு காயமும் அந்த மாடுக்கு இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட மாடை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு மூசா அலி இஸ்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ என்னென்ன ஷரத்து, பெரிய மாடாக இருக்கக்கூடாது, சின்ன மாடாகவும் இருக்கக்கூடாது, கண்ணுக்குட்டியாகவும் இருக்கக்கூடாது, மஞ்சள் நிறத்தில் இருக்கணும், அதே நேரத்தில் விவசாயத்துக்கு அதை பயன்படுத்தியிருக்கக்கூடாது, குறை இருக்கக்கூடாது, உடம்புல எந்த ஒரு தழும்பும் எதுவுமே இருக்கு, ஒரு கிராச் கூட இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட மாடை நீங்கள் தேடி கண்டுபிடிங்கன்ட்டாங்க. இவங்களும் தேடுறாங்க, அப்படிப்பட்ட மாடு கிடைக்கவே இல்லை. அதாவது அல்லாஹ் ஃபஸ்ட்டே சொன்னான், ஒரு மாடை பிடிச்சி அறுங்கடா அப்படின்னு சொன்னான். இவன் என்ன செஞ்சுருக்கணும், அறுத்துருக்கணும். திரும்ப திரும்ப அதிகமான கேள்விகள், அதிகமான ஷரத்துகளை கொடுத்துட்டு, இப்போ அதிகமாக ஷரத்து ஆகும் பொழுது, நிபந்தனைகள் அதிகமாக வரும்போது இப்படிப்பட்ட மாடை எங்கே போய் பிடிப்பாங்க? அப்போ தேடுறாங்க, இந்த மாடு எங்கேயுமே இல்லை. இப்படி இவங்க தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஊரில் ஒரு சாலிஹான ஒரு வாலிபன் இருந்தார். அந்த வாலிபனுடைய தொழில் என்னென்னா வியாபாரம், தொழில் என்ன, பிஸ்னஸ், வியாபாரம் செய்வார். ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு வியாபாரி இந்த வாலிபன்ட்ட வந்து பேரம் பேசுகிறார், உங்களுடைய வியாபார பொருட்கள்லாம் எனக்கு தாங்க, தந்துட்டிங்கன்னா என்னுடைய பண காசுலேருந்து உங்களுக்கு ரெடி கேஷ், உடனே உங்களுக்கு காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் வியாபாரம் பேசுகிறார். இவர் சொன்னார், சரி வியாபாரம் பேசிக்கலாம் அப்படின்னு இந்த வாலிபன் சொன்னார். காசு எல்லாத்தையும் அவர் அந்த பெரிய வியாபாரி கொண்டு வந்த காசெல்லாம் அந்த வாலிபன்ட்ட கொடுத்துட்டார். கொடுத்துட்டு உங்களுடைய பொருட்களை என்கிட்ட தாங்க, காசை கொடுத்துட்டாரு, நிறைய லாபம் வச்சும் கொடுத்துருக்காரு, உங்கள் பொருட்களை என்கிட்ட தாங்கன்னு சொல்லிட்டார். இப்போ இந்த வாலிபனுடைய கடை சாவி அவங்களுடைய அத்தாட்ட இருக்குது. இப்போ இவர் என்ன சொன்னார், இது மாதிரி கடை சாவி, கடையில் தான் பொருட்கள் இருக்குது, கடைசாவி எங்கள் அத்தாட்ட இருக்குது, வாங்க எங்கள் அத்தாட்ட போய் கடைசாவை வாங்கிட்டு வரும் அப்படின்னு கூட்டு போனார். அத்தாட்ட போகிறாங்க, அத்தாட்ட போனால் அத்தா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர் சொன்னார், வந்த வியாபாரி சொன்னார், உங்கள் அத்தாவை எழுப்புங்க, எழுப்பி சாவி கேளுங்கன்னு. அந்த வாலிபன் சொன்னான், இல்லை எங்கள் அத்தாவை நான் எழுப்ப மாட்டேன், அவர் நிம்மதியாக தூங்குறாரு, அவர் தூங்கட்டும், தூங்கி விழிச்சதுக்கு பிறகு நான் சாவி வாங்கி உங்களுக்கு பொருள்லாம் நான் எடுத்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு திரும்ப இவங்க போயிட்டாங்க. போய்கிட்டு திரும்ப வந்து பார்க்குறாங்க, மறுபடியும் முன்னே இருந்ததை விட ரொம்ப அதிகமாக தூங்குறாங்க அவங்க அத்தா, ரொம்ப குரட்டை விட்டு தூங்குறாங்க. அப்போ இந்த வியாபாரி சொன்னார், எப்பா நான் போகணும், உனக்கு கையில் காசை கொடுத்துட்டேன், நிறைய லாபம் வச்சு காசை கொடுத்துருக்கேன், பொருளை கொடுத்துரு, நான் வெளியூருக்கு போகணும், உங்கள் அத்தாவை எழுப்புன்னா, உங்கள் அத்தாவை நீ எழுப்புப்பா, சீக்கிரம் எனக்கு பொருளை கொடுன்னு. அந்த வியாபாரி அவசரப்படுறாரு. இந்த பையன் சொன்னால், அப்படிலாம் அவசரப்படாதீங்க, எங்கள் அத்தா நிம்மதியாக தூங்குறாங்க, அவங்க தூங்கி விழிச்சதுக்கு பிறகு தான் நான் சாமியை வாங்க முடியும், அதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு வியாபார பொருளை நான் தருவேன் அப்படின்னு அந்த வாலிபன், அதாவது அவங்க அத்தாவுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, அவங்க நிம்மதியாக தூங்கணும், அத்தாவுக்கு செய்யக்கூடிய கண்ணியத்தில் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கில் அவர் சரியாக இருந்தார். இப்போ அந்த வியாபாரி சொன்னார், கையில் காசை கொடு, நீ தர்ற மாதிரி தெரியலை அப்படின்னு இந்த வாலிபன்ட்ட கொடுத்த காசு எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர் போயிட்டார்.
பெரிய வியாபாரம், அத்தாவை எழுப்பியிருக்கலாம், வியாபாரம் எனக்கு முக்கியம் இல்லை, ஆனால் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு தான் முக்கியன்னு அவர் என்ன செஞ்சார், வியாபாரத்தை விட்டுட்டு அத்தாவுடைய நிம்மதியை தான் அவர் முக்கியத்துவப்படுத்தினா அந்த வாலிபன். சரின்னு அத்தாவும் எந்திச்சிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு. இப்போ அத்தா கேட்குறாங்க, இப்போ அங்கே வா, இன்னைக்கு வியாபாரம் எப்படி போச்சு, கடையை திறந்தையா என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, இதே மாதிரி ஒரு பெரிய வியாபாரி வந்தார், இதே மாதிரி அவர் வந்து பொருட்கள்லாம் கேட்டார், நிறைய லாபம் வச்சார், நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க அதான் நான் சாவி வாங்கலை, அவர் திரும்ப போயிட்டாரு அப்படின்னு நடந்த விஷயத்த சொன்னார். அவர் அத்தாக்கு கோபம் வந்துட்டு, கோபம் வந்து உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா, நான் தூங்கிக்கிட்டு இருந்தா நீ எழுப்ப வேண்டியதானே அப்படின்னு பிடிச்சி நல்லா திட்டு திட்டு தட்டி விட்டார். சரின்னு காலங்கள் உருண்டு ஓடுது. இப்போ அவங்க அத்தா மூத்தாயிட்டார், அத்தா என்னது வஃத் ஆயாச்சு, பிஸ்னஸ் படுத்துட்டு, வியாபாரத்தில் கொஞ்சம் கூட லாபம் இல்லை, வியாபாரம் படுத்துட்டு, ரொம்ப ஒரு வறுமையான சூழ்நிலைக்கு போயாச்சு. கடைசியில் இவங்க அத்தா மூத்தாகிறதுக்கு முன்னாடி காட்டில் ஒரு கண்ணு குட்டிய ஒரு மாடை வந்து இந்த பையனுக்காக வேண்டி சொந்தமாக்கிட்டு போனார். ஒரு மாடு, அந்த மாடை வந்து சொந்தமாக்கிட்டு போயிருக்கார். இப்போ இவங்க அம்மா சொன்னாங்க, வறுமை கொஞ்சம் ரொம்ப வறுமையில் இருக்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்க, எப்போ அத்தா மௌத்தாயிட்டாங்க, உனக்காக வேண்டி ஒரு சொத்தை அத்தா விட்டுட்டு போயிருக்காங்க, ஒரு மாடை விட்டுட்டு போயிருக்காங்க, அந்த மாடு காட்டில் இருக்குது, அந்த மாடை பிடிச்சி கூட்டுவா, கூட்டு வந்து அந்த மாடை எங்கேயாவது போய் விலை பேசி விற்று மறுபடியும் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக நம்ம வாழ்வோம் அப்படின்னு அவங்க அம்மா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இப்போ இந்த பையன் சொன்னால், இந்த வாலிபர் சொல்கிறாரு, காட்டுலக்கு போய் நான் எந்த மாடை தேடுவேன், எப்படி நான் கண்டுபிடிக்க. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, ஒரு பேரை சொல்லி கொடுத்தாங்க, இந்த பேரை சொல்லி கூப்பிடு, அந்த மாடு தன்னால் ஓடி வந்துடுனாங்க. அப்போ அவரும் காட்டுலக்கு போய் பேரை சொன்னார், மாடு தன்னால் ஓடி வந்துட்டு, தன்னால் ஓடி வந்த மாடை அவங்க அம்மாட்ட காமிக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, சந்தைக்கு போ, சந்தைக்கு போய் இந்த மாடுக்குன்னு ஒரு தொகையை சொல்கிறாங்க, உதாரணத்துக்கு 10,000 ரூபா, உதாரணத்துக்கு 10,000 ரூபாய்க்கு இந்த மாடை விற்றுட்டு வா அப்படின்னு அவங்க பையன்கிட்ட அந்த வாலிபன்ட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. இவரும் சந்தைக்கு போகிறாரு. சந்தைக்கு போகும் பொழுது அங்கே சந்தையில் ஒரு மனிதர், அந்த மனிதர் அந்த மாடை பார்த்துட்டு எவ்வளோ அந்த மாடுன்னு கேட்குறாரு. இவர் சொன்னார் 10,000 ரூபா அப்படின்னாரு. அவர் சொன்னார், நான் 15,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னார். எவ்வளோ? 15,000 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இவர் சொன்னார், இல்லை எங்கள் அம்மா 10,000 ரூபாய்க்கு தான் விற்க சொன்னாங்க, இப்போ 15,000 ரூபா நீங்கள் தர்றதா இருந்தாலும், அதாவது லாபம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிது, 15,000 ரூபா நீங்கள் தர்றதா இருந்தாலும் எங்கள் அம்மாட்ட போய் நான் பர்மிஷன் கேட்கணும், அனுமதி கேட்டுட்டு வந்து நான் உங்களுக்கு வியாபாரம் செய்கிறேன். அந்த பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய ஒழுக்கத்தை பாருங்கள். போய் அவங்க அம்மாட்ட போய் கேட்குறாங்க, அம்மா இது மாதிரி நீங்கள் 10,000 ரூபாய்க்கு விற்க சொன்னீங்க, ஒருத்தர் வந்து 15,000 ரூபாய் கேட்குறாரு, கொடுக்கவா அப்படின்னு அந்த வாலிபன் வந்து கேட்குறாரு. சரிப்பா கொடுப்பா, 15,000 ரூபாய் கொடு அப்படின்ட்டான். இவர் வந்து அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாரு, சரி 15,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னா அந்த மனிதர் இன்னும் ரேட்டை ஏற்றுறாரு, 25,000 ரூபா தர்றேன் இந்த மாடை கொடுங்கன்னு. அப்போ இவருக்கு ஒன்றும் புரியலை, நம்ம அம்மா 15,000 ரூபா தான் கடைசியாக ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க, இப்போ இவர் 25,000 ரூபா கேட்குறாரே, இருங்க எங்கள் அம்மாட்ட நான் மறுபடியும் போய் கேட்டுட்டு வரேன், லாபம் அதிகமாகுது. ஆனால் இவர் அவங்க அம்மாட்ட தான் பர்மிஷன் கேட்குறாரு. அவங்க அம்மாட்ட போகிறாரு, அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரி 25,000 ரூபா, சரிப்பா 25,000 ரூபா விற்றுட்டு வா அப்படின்ட்டாங்க. மறுபடி வந்தார், அவர்கிட்ட வந்து 25,000 ரூபா கொடுங்க, மாடை கூட்டிகிட்டு போங்கன்னாரு. அவர் சொன்னார், 50,000 ரூபா கூட்டிட்டார், லாபத்தை அதிகப்படுத்திட்டே இருக்காரு. இவர் என்ன செஞ்சார், மறுபடியும் போய் அம்மாட்ட போய் பேசுகிறாரு, அம்மா இது மாதிரி இப்படி வந்தார், 15, 25, 50க்கு வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அம்மா சொன்னாங்க, எப்பா இது மனிதர் இல்லை, வந்தவர் யார் இல்லை, மனிதர் கிடையாது, இவர் வந்து மலக்கு. இவர் யார், மலக்காக தான் இருக்க முடியும், அந்த மாடை விற்கக்கூடாதுன்னு அல்லாஹ் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தடங்களை ஏற்படுத்துகிறான், அதனால் நீ இப்போ போய் பாரு, நீ போய் பார்த்து அந்த மனிதர் இருந்தால் விற்றுட்டு வந்துரு, அவர் மனிதர், நீ இப்போ போய் பார்க்கும் பொழுது அவர் இல்லைன்னா அவர் மலக்கு தான், அந்த மாடை விற்க வேணாம், அல்லாஹ் ஏதோ ஒரு நல்லதை நமக்கு நாடி இருக்கா, அந்த மாடை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இவரும் போகிறாரு, போய் பார்த்தா அந்த மனிதரை காணும். அப்போ வந்தது யார், மலக். அதாவது அல்லாஹ் வந்து தடை செய்கிறான், அதாவது நம்ம வாழ்க்கையில் சில தடங்கள் ஏற்படும், தடங்கள் ஏற்படும் பொழுது சுதாரித்து ஒதுங்கிடணும். அதாவது நம்ம என்ன செய்கிறோன்னா, முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இமாம்கள் இப்படி ஒரு விளக்கம் தரலை, முதல் கோணம் முற்றிலும் கோணம்னா எல்லாமே என்ன செஞ்சுட்டு போயிடும், உதாரணத்துக்கு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோம், ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டோம், ஒரு தடவை நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், நம்ம படிப்பை வேணாம்னு போயிடுவோமா, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவோமா இல்லையா,
தடங்கள் என்பது எதுனா, இமாமுகள் விளக்கம் தர்றாங்க, திரும்ப திரும்ப தடங்கலாம். நம்ம முயற்சி பண்ணுவோம், நம்ம ஆசைப்படுவோம், அதை திரும்ப திரும்ப நம்ம செய்யறதுக்கு முயற்சி செய்வோம், ஆனால் அது தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் தடங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். இப்படி தடங்கள் வந்துக்கிட்டே இருந்தா அதுக்கு பிறகு அல்லாஹுத்தால ஒரு ஹைரை நமக்கு நாடி இருக்கா அப்படின்னு அர்த்தம். தடங்கள் வந்துட்டு நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் தடங்கள் வந்து அதை விட்டு அப்படியே நம்ம என்ன செஞ்சிடணும், டோட்டலாக ஒதுங்கிடணும். ஏன்னா திரும்ப 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 தடங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, மூணு தடங்கள் சொல்றாங்க இமாம்கள், மூணு தடவைக்கு மேல தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கு ஒரு காரியத்துலன்னா, அதுக்கு மேலையும் நீங்கள் அந்த காரியத்தில் ஈடுபட்டால் முசீபத்துகள் வரும், அதனால் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் என்று சொல்றாங்க. அப்ப தடங்கள் அதிகமாக வரும்போது அந்த காரியத்தை விட்டு விலகிடணும், விலகிட்டுன்னு வைங்களேன், அதுக்கு அடுத்து ஒரு நல்ல ஒரு சிறந்த வாழ்க்கையை அல்லாஹுத்தான் நம்ம கொடுப்பான். ஏன்னா நமக்கு எப்போ எது வேணும், எது ஹைரு, எது சிறந்ததுன்றது நமக்கு தெரியாது. நமக்கு பார்க்கும்போது இது சரியா இருக்கும், இது கரெக்டா இருக்கும் தோணலாம், ஆனா அல்லாஹுக்கு தான் தெரியும் நமக்கு எது சரி எது தப்பு, எதை எப்போ கொடுக்கணும்னு. அதனால தடங்கள் வரும்பொழுது அதை விட்டு ஒதுங்கிடணும். மூணு தடங்கள், அது மேல தடங்கள் வந்துகிட்டே இருக்குன்னா அதை விட்டு ஒதுங்கிடணும். அல்லாஹ் அதை விட சிறந்த ஒன்றை நமக்கு என்ன செய்வான், கண்டிப்பாக தருவான். இப்போ இப்படி தடங்கள் வந்துகிட்டே இருக்கு யாருக்கு, இவருக்கு. அப்போ அந்த வாலிபனும் மாடை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாரு. ஏன் கூட்டு வந்தாரு, வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு பிறகு இப்போ அந்த பனி இஸ்ரவேலர்கள் மாடை தேடிக்கிட்டு வந்தாங்கல்ல, எப்படிப்பட்ட மாடு, மஞ்சள் கலரில் இருக்கணும், விவசாய நிலத்துக்கு பயன்படுத்தியிருக்கக்கூடாது, அதே நேரத்தில் அந்த மாடு வயசான மாடாக இருக்கக்கூடாது, கண்ணுக்குட்டியாக இருக்கு, இப்படி அடையாளங்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா. இந்த அடையாளம் எல்லாமே இந்த வாலிபனுடைய மாடுக்கு பொருத்தமாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. பனி இஸ்ரவேலர்கள் ஊர் ஊராக சுற்றுனாங்க மாடை தேடிக்கிட்டு, ஏன்னா கொலையாளி யாரும் கண்டுபிடிக்கணும்ல, ஊர் ஊரா மாடை தேடி சுத்துறாங்க. மாடை தேடி சுத்தினவங்க கண்ணுல இந்த மாடு கண்ணில் பட்டுட்டு வீட்டு முன்னாடி மாடு நிக்குது. அல்லாஹு தாலா சொன்ன எல்லா அடையாளமும் இருக்குது, மஞ்சள் கடல்ல இருக்குது, நல்ல பளபளன்னு இருக்குது, பெரிய மாடு இல்லை, சின்ன மாடு இல்லை, விவசாயத்துக்கு பயன்படுத்தல, நல்ல அழகான மாடு. அந்த வீட்டு கதவை போய் தட்டுறாங்க, எப்பா இந்த மாடு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப இவரு சொன்னாரு, சரி அல்லாஹு தாலா மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறான்னு 1,00,000 ரூபா சொன்னாரு, 1,00,000 திருகம், 1,00,000 ரூபா அப்படின்னு சொன்னார். அப்போ இவங்க சொன்னாங்க, என்னப்பா 1,00,000 ரூபா நீ சொல்ற, என்ன சொல்ற அப்படின்னு மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வராங்க. இதே மாதிரி மாடை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் ரேட் அதிகமாக சொல்றாரு, ரொம்ப ரேட்டு சொல்றாரு, நாங்கள் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு கஞ்சத்தனத்தை, பணக்காரவங்க தான் பனிஸ்ரவியர்கள், நல்ல பணக்காரவங்க தான், ஆனால் கஞ்சத்தனத்தை காமிக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, எப்பா அந்த மாடை வாங்கிட்டு வாங்க, இது அல்லாஹனுடைய கட்டளை, அந்த மாடை நீங்கள் வாங்காம விட்டீங்கன்னா அல்லாஹு தாலா அதாபு நாளையும் கடுமையான அதாபு உங்களுக்கு இறக்கிடுவான், எல்லாரும் அழிஞ்சு போயிடுவீங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் எச்சரிக்கை பண்ணிட்டாங்க. இவங்க ஓடி வராங்க, ஓடி வந்து பார்த்தா ரேட்டை கூட்டிட்டாங்க அந்த வியாபாரி, அந்த வாலிபன் ரேட்டை கூட்டிட்டான். என்ன சொன்னாங்கன்னா, 2 தராசு, அந்த 1 தராசில் அந்த மாடை நிப்பாட்டியாச்சு, நிப்பாட்டிட்டு 800 தராசு முழுக்க தங்கம், அதாவது அந்த மாடினுடைய வெயிட்டுக்கு சமமாக தங்கத்தை வைக்கணும், தங்கத்தை வச்சு அந்த தங்கத்தை கொடுத்தாதான் மாடு என்ன செய்யும், வியாபாரம் பேசி விலைக்கு வாங்க முடியும். இப்போ பனி இஸ்ரவேல்கள் தங்கத்தை குமிச்சு கொண்டு வராங்க, குமிச்சு கொண்டு வந்து அந்த தராசு அந்த மாடுக்கு மாடினுடைய எடைக்கு நிகராக அந்த தங்கத்தை குமிக்கிறாங்க, ரெண்டுமே சமமாக இருக்குது. சமமாக இருந்த உடனே அந்த மாடை வாங்கிட்டு போகிறாங்க, வாங்கிட்டு போன உடனே இப்போ இவருக்கு தங்கம் கிடச்சிட்டு, இவர் பெரிய கோடீஸ்வரர் ஆகிட்டார் பாருங்களாம். தடங்கள் அதிகமாக வந்துச்சு, அதுக்கு பிறகு பாருங்கள் அல்லாஹ் எவ்வளோ பெரிய லாபத்தை கொடுத்துருக்கான் பாருங்க. அதான் தடங்களுக்கு பிறகு அந்த காரியத்தை விட்டுட்டோன்னா அதுக்கடுத்து ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், இது நமக்கு ஒரு பெரிய படிப்பனை. இப்போ இவருடைய வாழ்க்கை, இவருடைய பிஸ்னஸ், இவருடைய வியாபாரம் நல்லபடியும் அல்லாஹுத்தான் நல்லா வாழ வச்சான். இப்போ பனி இஸ்ரவேல் வரைக்கும் இந்த மாடை பிடிச்சிட்டு வராங்க, இப்படி தங்கத்தை குவிச்சு இந்த மாடை வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து மாடை அறுத்தாச்சு, மாடை கொலை பண்ணியாச்சு. மாடை கொலை பண்ணிட்டு மறுபடியும் கேள்வி, இதே மாதிரி எந்த உறுப்பை கொண்டு அந்த கபரில் அடிக்கிறது, யார் கொலை செஞ்சானோ அவன் கபர் முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான், ஐயோ சச்சா போயிட்டீங்களே போயிட்டீங்கன்னு அழுதுகிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு நம்பிக்கை இல்லை, மாடை கொண்டு அடித்தா எப்படி கபர்லேருந்து உயிர் பெற்று எழுவாங்க அப்படின்னு அவனுக்கு எதுவும் நம்பிக்கை இல்லை. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த மாடினுடைய கால்பகுதி இருக்குல்ல, அந்த கால்பகுதியை கொண்டு அந்த கபரில் அடிங்கன்னாங்க. மாடை அறுத்தாச்சு, மாடினுடைய கால்பகுதி எடுத்து கபரில் ஓங்கி ஒரு அடி அடித்தாங்க. அடித்த உடனே கபரை புடச்சிட்டு அவர் வெளியே வந்துட்டார். வெளியே வந்து என்னை கொன்ன வந்து அழுதுகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, என் தம்பியுடைய மகன் இவன் தான் என்னை கொன்னான்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் உள்ளே போயிட்டார் கபர் உள்ளக. இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, மேப்படி யார் கொன்னா அப்படின்னு என்ன செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ யார் கொன்னாலோ, அவங்க தம்பி மகன் தானே, சொத்துக்கு ஆசைப்பட்டு கொன்னா,
அவனுக்கு தண்டனை என்னென்னா, அவனையும் அந்த மூசா அலி இஸ்லாமுடைய சரியத்தின்படி கொலை செஞ்சு முடித்தாங்க. இதுதான் இந்த வரலாறுடைய, இதுக்கு தான் இந்த சூரத்துல் பக்கராக்கு அல் பக்கரா, பசுமாடு அப்படின்ற பேர் வந்துச்சு. இப்போ இதிலேருந்து நமக்கு தெரிகிறது என்னென்னா, நம்ம நல்லா புரிஞ்சதும் சொத்துக்காக வேண்டி ஆசைப்பட்டு யாரை என்ன செய்யக்கூடாது, அநீதம் செய்யக்கூடாது. அப்படி அநீதம் செஞ்சேன்னா மறுபடியும் அதை நமக்கு என்ன செய்யும், வந்து விடியும். ஆசைப்பட்டு கொண்டா மறுபடியும் இவனே என்ன செய்யப்பட்டான், கொலை செய்யப்பட்டான். அதே நேரத்தில் எல்லா இடத்திலும் பெற்றோர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அந்த வாலிபனை பாருங்கள், அத்தாக்கு மரியாதை செஞ்சான், எவ்வளோ லாபங்கள் வந்துச்சு. ஆனால் அத்தாக்கு மரியாதை செஞ்சான் பார்த்தீங்களா, அம்மாவுக்கு மரியாதை கொடுத்தான். எக்ஸ்ட்ரா லாபங்கள் வர வர அம்மாவனுடைய அனுமதியோடு தான் அவன் என்ன செஞ்சான், லாபங்களை பார்க்கணும் முடிவு பண்ண. தாயும் தந்தையும் மதித்தான், கோடிக்கணக்கில் நல்லா தங்கத்தை கொடுத்தான். அப்போ எல்லா சூழ்நிலையிலும் தாய் தந்தையை தான் நம்ம முன்னுரிமை கொடுத்தணும். தாய் தந்தையினுடைய ஆலோசனை, அவங்களுடைய அனுமதி தான் நமக்கு பரக்கத். அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு பரக்கத்து, உங்களுக்கு அருள், உங்களுடைய செல்வத்தினுடைய பரக்கத்து எல்லாமே எதில் இருக்குன்னா, இல்லா லுஆஃபாயுக்கும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதான தாய் தந்தைகளை கொண்டு தான் உங்களுக்கு பரக்கத். நம்முடைய உழைப்பு, நம்முடைய அறிவு, நம்முடைய பிஸ்னஸ்ஸு, நம்முடைய விவசாயம், இதெல்லாம் தாண்டி இல்லா லுஆஃபாயுக்கும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதான தாய் தந்தைகளை கொண்டு தான் உங்களுக்கு பரக்கத்துன்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். தாய் தந்தைகளுடைய பொருத்தம், அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்களே, அல் ஜன்னத்து தஹத்த அக்தாமில் உம்மஹாத், தாயினுடைய காலடியில் தான் சொர்க்கம் என்று சொன்னாங்களே. அப்போ தாயை எவ்வளோ நம்ம உயர்வில் வைக்கணும், தந்தை எவ்வளோ உயிர் வைக்கணும், தந்தை தாயினுடைய ஆலோசனை அவங்களுடைய அனுமதியோடு நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னு வைங்களேன், நிச்சயம் அல்லாஹ் பரக்கத்துகளையும் அபிவிருத்தியும் கொடுப்பான், நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பான். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் தந்தை வயசாயிடுச்சு, தாய் வயசா ஒரு ஆலோசனை கூட கேட்க மாட்டோம், இவருக்கு என்ன தெரிய போகுது, நம்ம அசால்ட்டாக விட்டுறோம். எவ்வளோ வயசானவங்களாக இருந்தாலும், எவ்வளோ முடியாதவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோன்னா அவங்க காதில் போய் சொல்லவாது செய்யணும், இதே மாதிரி இப்படி செய்ய போகிறேன், இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லவாது செய்யணும். சொன்னால் அவங்க துவா செய்வாங்க. அந்த சொன்னதனுடைய வரக்கத்துக்காக வேண்டியாவது நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள், முடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றியை கொடுப்போம், வரக்கத்து கொடுப்போம். அப்போ தாய் தந்தைகள் என்பது சொர்க்கத்தினுடைய ரெண்டு வாசல்கள், அதை நம்ம கவனத்தில் கொண்டு தாய் தந்தைகளை மதித்து நடக்கணும். அப்படி மடித்து நடந்தால் அல்லாஹ் மென்மேலு பரக்கத்தை கொடுப்பான். யாருடைய சொத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. தடங்கல்கள் அதிகமாக வரும் பொழுது அதை விட்டு நம்ம என்ன செய்யணும், ஒதுங்கி இருக்கணும். எதை கேட்டோமோ அதேபடி வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. வாஹிர் தஅவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.